And welcome back to my channel Swati Steady Planet. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது physical properties of haloalkanes and halorings தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா please subscribe பண்ணுங்க. கூடவே இந்த bell iconல all இந்த click பண்ணுங்க so that you get instant notifications of my new videos. And மறக்காம இந்த வீடியோ பெரிய thumbs up கொடுத்துருங்க. friends ஓட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது doubt இருந்தா comment sectionல சொல்லுங்க. I will reply to all your comments. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து physical properties தான் பார்க்க போறோம். So நம்ம previous videos already வந்து preparation of haloalkanes and halorings discuss பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து haloalkanes and halorings ஓட playlist link இருக்கும். and வந்து ஐகான்லயே கொடுக்கறது வந்து செக் பண்ணி பாருங்க. So first physical property என்ன அப்படினா வந்து color. So நமக்கு வந்து haloalkanes பத்தி தான் colorல கொடுத்திருக்காங்க. haloalkanes கலர்லெஸ்ஸா இருக்கும். கலர்லெஸ்ஸா எப்போ இருக்கும்னா பியூர் ஸ்டேட்ல. சோ ஹாலோல்கின்ஸ் பியூர் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அது கலர்லெஸ்ஸா இருக்கும். இதுவே அந்த ஹாலோல்கின்ல புரோமின் இல்லைன்னா அயோடின் பிஆர் இல்லைன்னா ஐ இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஹெச் நியூ கொடுத்தோம்னா ஹெச் நியூனா என்னது லைட் ரேஸ் யூவி ரேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது என்னவாயிரும் கலர்டா இருக்கும். சோ ஹாலோல்கின்ஸ் ஜென்ரலா கலர்லெஸ் பியூரா இருக்கும் போது ஆனா வந்து புரோமினும் அயோடின் இருக்கும் காம்பவுண்ட்ஸ்க்கு லைட் கொடுத்தோம்னா அது கலர்டா மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்மெல் வந்து அது ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்கும் ஹாலோ காம்பவுண்ட்ஸ் மோஸ்டா எல்லாமே. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாலோ காம்பவுண்ட்ஸ் வந்து வாலட்டைலான காம்பவுண்ட்ஸ் ஓகேவா. சரி சோ ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் ஒன் ஸ்மெல் தேர்ட் ஒன் மெல்டிங் பாயிண்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவெஸ்டின். இது மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் வந்து பேரா ஐசோமர்ஸும் ஆர்த்தோம் மெட்டா ஐசோமர்ஸும் டிஸ்கஸ் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு வரும் இந்த மாதிரி வந்து இப்போ ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு சிஹெச் த்ரீ ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்புறமேட்டு இது நம்ம பேரான்னு சொல்லுவோம் கரெக்டா. இது பேரா ஐசோமர். இதுவே இந்த குளோரின் வந்து இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ வந்து அது ஆர்த்தோ இல்லைன்னா மெட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரா ஐசோமருக்கு பேரா வந்து இது ஓகேவா. ஸோ பேரா ஐசோமர்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கிறது. பேரா ஐசோமரையும் ஆர்த்தோ மெட்டாவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேரா ஐசோமர்ஸுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. ஸோ மெல்டிங் பாயிண்ட் எதுக்கு அதிகம் பேரா ஐசோமருக்கு ஏன் அதை வந்து அதிகம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரா ஐசோமர் சிமெண்ட்ரிக்கலா இருக்கும். பர்ஃபெக்டா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிமெண்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இது போய் கிறிஸ்டல் லாட்டை ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த கிறிஸ்டல் லாட்டை ஸ்ட்ரக்சர்ல கிறிஸ்டல் லாட்டை ஸ்ட்ரக்சர்ல வந்து இது போய் பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிரும். எது பேரா ஐசோமர். ஸோ வந்து கிறிஸ்டல் லாட்டை ஸ்ட்ரக்சர்ஸ்ல அது பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். அண்ட் அது சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால பேரா ஐசோமருக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம் அண்ட் கம்பேர்ட் டு ஆர்த்தோ அண்ட் மெட்டா ஐசோமர்ஸ். இது மெல்டிங் பாயிண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அது வந்து நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் இல்லைனா ஜென்ரல் தியரி க்வெஸ்சன்ஸ் கூட வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமெரிக் ஹாலோ ஆல்கேன்ஸ் டிக்ரீசஸ் ஆஸ் பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ். பிரான்சஸ் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். எதுக்கு ஐசோமெரிக் ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது எடுத்துக்கோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎல். இது நம்மளுக்கு என்னது மூணு கார்பன் இருக்கு. அப்போ ப்ரொபைல் குளோரைன் இல்ல குளோரோ ப்ரோபேன் இதை பிரான்ச் பண்றேன். இங்க வந்து குளோரின் எதுல அட்டாச் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல. இப்ப நான் என்ன பண்றேன் சிஹெச் த்ரீ அப்படியே இருக்கட்டும் செகண்ட் கார்பன்ல அட்டாச் பண்றேன். இது வந்து இதோட ஐசோமர் தான் டூ குளோரோ ப்ரோபேன். இதோட ஐசோமர் தான் இது. ஆனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு ஸ்ட்ரைட் செயினா இருந்துச்சு இங்க பிரான்ச் ஆயிருக்கு. ஸோ பிரான்சஸ் அதிகமாக என்ன அதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். இதே மாதிரி நீங்க பிரான்சஸ் வரைஞ்சுக்கிட்டே போகலாம். நம்ம என்ன சொல்றோம் இந்த பிரான்சஸ் வந்து அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமெரிக் ஹாலோஅல்கேன். ஒரு ஹாலோஅல்கேனுக்கு நிறைய ஐசோமர்ஸ் இருக்கும் கரெக்டா. அந்த ஐசோமர்ஸ்ல எதுக்கு வந்து கம்மி பிரான்ச்சிங்கோ அதிக பாயிலிங் பாயிண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹாலோ ஆல்கேன்ஸையும் ஹைட்ரோ கார்பனையும் கம்பேர் பண்ண போறோம். ஹைட்ரோ கார்பன் என்ன மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி வந்து எந்த சப்ஸ்டிடியூவன்ட்டும் இல்லை ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். அதையும் நான் ஹாலோ ஆல்கேன்ஸையும் கம்பேர் பண்ண எதுக்கு பாயிலிங் பாயிண்ட்டுக்குன்னா ஹாலோ ஆல்கேன்ஸ்க்கு தான் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் ரீசன் சொல்றோம். ஸோ பொலாரிட்டி அதிகமா இருக்கும். இது எல்லாமே நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வந்து ஹாலோ ஆல்கேன்ஸுக்கு தான் சொல்றேன். ஸோ இங்க மேல எழுதியிருக்க எல்லாமே ஹாலோ ஆல்கேன்ஸுக்கு தான்.
ஹேர் ஆல்கேன்ஸுக்கு போலாரிட்டி ஜாஸ்தி அப்படின்னா என்ன? ஒரு ஆர் குரூப் இருக்கு, ஒரு சிஎல் குரூப் இருக்கு. ஒரு ஆர் குரூப், சிஎல் குரூப். ஸோ இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னா இது அப்போ பாசிட்டிவ் ஆயிடும். போலார் காம்பவுண்ட்ஸ், போலாரிட்டி இருக்கு. போலாரிட்டி பெரிய பெரிய காம்பவுண்ட் ஆச்சுன்னா அதிகமாயிட்டே போகும். நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் இன்க்ரீசஸ். மாலிகுலர் மாஸ்னா என்ன? இந்த ஆர் வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், 5 கார்பன் இருக்கலாம், 6 கார்பன் இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெருசாகுதோ அது மாதிரி என்ன ஆகும், அதோட மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே நம்ம வெறும் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வெறும் ஒரு பென்டேன் எடுத்துக்கிறேன், 5 கார்பன் இருக்கும். இதுவே நான் இங்கே வந்து 1 குளோரோ பென்டேன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளோரின் எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்போ அந்த ஒரு குளோரினோட மாஸும் ஆட் ஆகும். அப்போ மாலிகுலர் மாஸ் அதிகமாகுதுல்ல. ஸோ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் டைபோல் டைபோலாக இருக்கலாம், இல்லை வேண்டவோல்ஸ் ஃபோர்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே அதிகமாக இருக்கும். எதுக்கு? ஹாலோஆல்கேன்ஸுக்கு வென் கம்பேர்ட் டு ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன் கம்பேர் பண்ணும்போது ஹாலோஆல்கேன்ஸ்க்கு போலாரிட்டி ஜாஸ்தி, மாலிகுலர் மாஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஹாலோஆல்கேன்ஸ்லே நம்மளுக்கு என்னென்ன ஹாலஜன்ஸ் தெரியும், ப்ரோமின், குளோரின், அயோடின், ஃப்ளூரின் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். இதுவுமே எகெயின் எதுக்கு, பாயிலிங் பாயிண்ட்டுக்கான இன்க்ரீஸிங் ஆர்டர் தான். ஸோ ஆர்ஐ அப்படின்னா அயோடின் இருக்க காம்பவுண்டுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். நெக்ஸ்ட் ஆர்பிஆர், ஆர்சிஎல்என், ஆர்எஃப். ஸோ வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், கலர், ஸ்மெல், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டென்சிட்டி. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து டென்சிட்டி. டென்சிட்டினா நம்ம எதுக்கு கம்பேர் பண்ண போகிறோம்னா, வாட்டர் எடுத்துக்க போகிறோம், ஹாலோஆல்கேன்ஸ் எடுத்துக்க போகிறோம், எது வந்து மோர் டென்சர்னு பார்ப்போம். இப்போது அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஹாலோஆல்கேன்ஸில் ப்ரோமின் இருக்கலாம், இல்லை அயோடின், இல்லைனா பாலிக்ளோரோ. பாலிக்ளோரோனா வந்து மெனி சிஎல். அந்த மெனி எவ்வளோ இருக்கணும், 3 அதிகமான குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கிறது பாலிக்ளோரோன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோமின், அயோடின், இல்லைனா 3 அதிகமாக இருக்க குளோரின் இருக்க காம்பவுண்ட்ஸ். ஒரு காம்பவுண்டில் ப்ரோமின் இருக்கலாம், இல்லை வந்து அயோடின் இருக்குது, இல்லை 3 குளோரினுக்கு மேலே இருக்கு பாலிக்ளோரோ காம்பவுண்ட்ஸ். இது எல்லாமே வந்து வாட்டர் கம்பேர் பண்ணும்போது டென்சராக இருக்கும். ஸோ தண்ணியோட டென்சராக இருக்குன்னா என்ன ஆகாது, கீழே வந்து செட்டில் தான் ஆகும். ஓகேவா? ஸோ டென்சிட்டி வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, டென்சிட்டி வில் இன்க்ரீஸ், கரெக்டாக டென்சிட்டி வந்து அதிகமாகும் வென் நம்பர் ஆஃப், இது சி நத்திங் பட் வந்து கார்பன், எக்ஸ் வந்து ஹாலஜன். ஸோ கார்பன் ஆட்டம்ஸோ இல்லை ஹாலஜன் ஆட்டம்ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசஸ். இப்போது கார்பன் ஆட்டம்ஸோ ஹாலஜன் ஆட்டம்ஸோ அதிகமாகிட்டே இருக்குது, அதோடய நம்பர் அதிகமாச்சுன்னா மாஸும் அதிகமாகும், கரெக்டாக. ஸோ வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இல்லை ஹாலஜன் அதிகமாச்சுன்னா மாஸ் அதிகமாகுது, அதோடய மாஸ் அதிகமாச்சுன்னா டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாம். ஸோ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து சாலுபிலிட்டி. சாலுபிலிட்டினால் அது வாட்டரில் எந்த அளவுக்கு சாலுபிளாக இருக்கும், இல்லை வாட்டர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாலோஆல்கேன்ஸ் ஆர் ஸ்லைட்லி சாலுபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து அது ஸ்லைட்லி சாலுபிள் தான். ஏன் அப்படின்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நிறைய எனர்ஜி தேவைப்படுதான். எதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும் அப்படின்னா, வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இன் வாட்டர் இதை வந்து பிரேக் பண்ணையும் நம்மளுக்கு எனர்ஜி வேணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாலோஆல்கேன்ஸ் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் டிசால்வ் பண்ண போகிறோம். அப்போ தண்ணியில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி ஹாலோஆல்கேன்ஸ் கூட பாண்ட் ஃபார்ம் ஆனால் தானே அது சாலிபிள்னு சொல்ல முடியும். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இன் வாட்டர் பிரேக் ஆகணும். இந்த ஹாலோஆல்கேன்ஸ் ஒரு ஹாலோஆல்கேன் மட்டும் இருக்கு, அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ண நிறைய எனர்ஜி செலவாகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னா, ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப கம்மி எனர்ஜி தான் இருக்கும். ஸோ தேர்ஃபார் லெஸ் எனர்ஜி இஸ் ஒன்லி ரிலீஸ் வென் நியூ பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வாட்டருக்கும் ஹாலோஆல்கேனுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் கம்மி எனர்ஜி தான் வந்து இருக்கும். கம்மி எனர்ஜி தான் இருக்குன்னா அது என்ன பாண்டாக இருக்கும்,
weak bond. So அதனால தான் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி சாலபிள். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த டேர்ம்ஸை சொல்லுவோம். இது நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டரில் தான் படிப்போம். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ரியாக்டன்ட், பிபி வந்து இன்னொரு ரியாக்டன்ட், ஏபி வந்து ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட என்ன ரியாக்டன்ட் இருக்குது? வாட்டர் இருக்குது, அப்புறம் ஹாலோஅல்கேன்ஸ் இருக்குது. ஸோ ஏஏ அப்படின்னா வாட்டருக்கு நடுவில் வந்து எவ்வளோ வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பாண்ட் இருக்குது. அதே மாதிரி பிபினா வந்து ஹாலோஅல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாட்டர் அண்ட் ஹாலோஅல்கேன்ஸ் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நிறைய பாண்ட், என்ன சொல்ல, ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது வென் கம்பேர் டு ப்ராடக்ட்டுக்கு நடுவில். ஸோ ப்ராடக்ட்னா என்னது? ஏவும் பியும், வாட்டரும் ஹாலோஅல்கேனும். அதனால வந்து அது கம்மியாக இருக்குது, ஏபி கம்மியாக இருக்குது, கரெக்டாக. அப்போ அது எப்படி இருக்கும்? வீக் பாண்டாக இருக்கும். ஸோ வாட்டர் ஹாலோஅல்கேன்ஸ் இது ரெண்டும் தனித்தனியாக இருந்தப்போ ஸ்ட்ராங் பாண்டாக இருந்துச்சு, இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்தோடனே வீக் பாண்டாகிடுச்சு. அதுதான் வந்து இதில் சொல்கிறோம். இதுவே ஹாலோஅல்கேன்ஸை ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணனா, ஆர்கானிக் சால்வெண்ட்னா வந்து பென்சீன் இல்லைனா வந்து ஈத்தர், இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட் இதெல்லாம் ஓகேவா, இதில் டிசால்வ் பண்ண அப்படின்னா அது நல்லாவே டிசால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷனில் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து வாட்டர் எடுத்தோம், இங்கே வாட்டருக்கு பதிலாக ஆர்கானிக் சால்வெண்ட் இருக்குது. ஸோ ஏஏ வந்து நம்மளுக்கான ஆர்கானிக் சால்வெண்ட், பிபி என்னவா இருந்துச்சு, ஹாலோஅல்கேன்ஸாக இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி ப்ராடக்டில் இருக்கிறதுக்கு மோரால சிமிலராக தான் இருக்கும். அப்போது இங்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாண்ட் இருந்துச்சோ அந்தளவுக்கு இங்கே ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். ஸ்ட்ராங் பாண்ட் இருந்தாலே அது வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாலிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபைனல் செவன்த் ஒன், ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கும், சாலிடா லிக்விடா கேஸான்னு பார்க்க போகிறோம். CH3Cl இது என்னது? குளோரோ மீத்தேன். CH3Br ப்ரோமோ மீத்தேன். C2H5Cl என்னது? குளோரோ ஈத்தேன். அண்ட் ஸோ இந்த காம்பவுண்டுக்கு மட்டும் நல்லா பாருங்கள், இதெல்லாம் நார்மல் ஒரே ஒரு ஹாலஜன் தான். ஆனால் இங்கே ஒரு சிஎல் இருக்குது, இங்கே ஒரு எஃப் இருக்குது, கரெக்டாக. ஃப்ளூரின் இருக்குது, குளோரின் இருக்குது. அப்போ இதோட பேர் எப்படி எழுதணும்? ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். அப்போ குளோரோ அதானே ஃபஸ்ட்டு சி ஸ்டார்ட் ஆகும், குளோரோ ஃப்ளூரோ அப்புறம் ஒரே ஒரு கார்பன் இருக்குது, மீத்தேன். இந்த நாலு காம்பவுண்டும் கேஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். நார்மல் நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் இது நாலு மட்டும்தான் கேஸாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம மூணு கார்பனுக்கு அதிகமாக இருக்க காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, காம்பவுண்ட்ஸ் கிரேட்டர் தென் 3 கார்பன் அப்படின்னா அதுக்கிட்ட மூணு கார்பனோட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது லிக்விடாக இருக்கும். போக போக வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அது லிக்விட்லேருந்து பொறுமையாக சாலிடுக்கு மாறும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்ல ஆலிங் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.